வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3800 ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃபுல் பாசிட்டிவில் பையிங் மோடில் தான் வந்துருந்துச்சு. இந்த பையிங் மோட் பார்த்தீங்க அப்படின்னா 3900 ரேஞ்ச், இந்த ரேஞ்சை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்லோவாகி அந்த ரேஞ்சே ஒரு பிரேக் அவுட்டாக மாறி அதுக்கு மேலே போக முடியாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஆனால் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3870 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் அப் ட்ரெண்ட் போனோம் அப்படின்னா 3900 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆனோம். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து க்ரூட் ஆயிலால் இன்னமும் வந்து மேலே வந்து போக முடியும். அதே மாதிரி டவுன் சைடில் ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3865 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆனோம். ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு பிரேக் அவுட், 3865 ரேஞ்சுக்கிட்ட ஒரு பிரேக் அவுட் நடந்து கீழே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் அப்போதைக்கு நீங்கள் ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் க்ரூட் ஆயில் வந்து டவுனில் வந்து வராது. ஓகேங்களா. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 414 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. இந்த பாசிட்டிவ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 419 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. அந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பரால் வந்து பிரேக் பண்ண முடியல. அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்டைல அப்படியே ஸ்டேபிளாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டவுன்லாம் வந்து வரல. அதே சமயத்தில் டவுனில் ரொம்ப ஒரு ரெசிஸ்டன்ஸாக நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக ரொம்ப காப்பருக்கு இருக்குன்னா அது ஒரு 417 ரேஞ்ச் கிட்ட தான். இந்த ரேஞ்ச் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரேஞ்ச் கிட்ட தான் வந்து காப்பர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து 417 ரேஞ்சை ஹோல்டு பண்ணி இன்னமும் வந்து மேலே தான் வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ காப்பர் ஓவரால் வியூவில் பையிங்கில் தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த 419 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இன்னமும் வந்து காப்பர் மேலே போகிறக்குரிய சான்சஸ் நிறையாவே வந்து இருக்குது. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 206.15 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கும் இன்றைக்கி ஒரு நல்ல அப் ட்ரெண்டு தான். ஆனால் ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 207.50 ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கால் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ண முடில. ஸோ இந்த 7.50 ரேஞ்சுக்கிட்ட நிறையா டைம்ஸ் ட்ரேட் ஆனாலும் அந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணி மேலே போக முடியல. ஸோ ஜிங்க்குக்கு அப்சைடு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக பார்க்கப்படுற ரேஞ்ச் வந்து இதுதான், 207.50-70 இந்த ரேஞ்ச். ஜிங்க் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் வந்து ஜிங்க்கால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மேலே வந்து போக முடியும். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கியில் பை பண்ணி அப்பப்போ வர ரேலியில் கூட ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறனாலும் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் ட்ரேட் ஈவினிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் அகெயின் எப்போ வரும்னா இந்த 207.50 மேலே ட்ரேட் ஆகணும். நல்ல ஒரு ஸ்பைக் மாதிரி போய்ட்டு கூட நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆகணும். அந்த மாதிரி ட்ரேட் ஆகிறப்ப தான் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாகவே அது மாறும். ஸோ அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. அதே ட்ரெண்ட் ரிவர்சல் இதுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 206.70 கீழே 50 இந்த ரேஞ்செலாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஜிங்க் வந்து ஒரு டவுன் சைடு ஒரு டவுன் வியூக்கு மாறுறதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது வரைக்கும் டவுன் சைடு வந்து வராது. ஓகேங்களா. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம்.
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் வீடியோஸ் தொடர்ந்து அப்டேட்டில் பார்க்கலாம். நன்றி.